இந்த துறவைகளை வேற எடுத்து விட்டு தர்மத்தின் பக்கம் இரண்டு ஆண்டு காலமாக போராடி வருகின்ற நமக்கு ஒரு சவால். இந்த சவாலில் ஜெயித்தவர் என்றால்தான் நாம் நடமாடவே முடியும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நம்மை வேண்டிய உரிமையுடன் என்று பல அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தலை நாம் ஜெயித்து விட்டு அவர்களுடைய வேட்கையை உருவ வேண்டும். இது வந்து ராமநாதபுரத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்கார், அவங்க கண்டிப்பா உதவிடுவாங்க. நாங்க திண்டுக்கல் பாராளுமன்ற நிர்வாகிகள் கூட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை எல்லாத்தையும் தாண்டிய விதமாக இன்று மதுரை அமைந்துள்ளது. இந்த வேலை எல்லா ஊர்லயுமே நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி
இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அது உண்மையிலேயே அது வந்து குணபுரிய கட்சி இவ்வளவு